రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనారసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మరుత్వ వ్యామోహతస్తదితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో శ్రీదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తరయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకార యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణుతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషడకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినారెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరునలెండ్రుం అరుమరేహళందాదిశైదాన్ అడీనయే ఎప్పుళుదుం హిందియాయ్ నెంజే తెలిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணு வினத்தார எல்லாதிரேஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்து சடோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்திர முதல் தாய் சடகோ பன் மொய்ந்தாள் வளர்த்த இதர்த்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர்கோ ஞாயிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரபம் செய்திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுசிசிரசூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரிநாமானமஹம் ப்ரபத்யே வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரியடலம் புக ஊதி இருநிலவின் துயர் தவிர்த்த பெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே. எம்பெருமானுடைய ஆதரவு பெறாத என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய குணங்களும் என்னுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்களும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆபரணமும் ஒன்றுமே பயனில்லாதவை. எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய ஆதரவு பெறாவிட்டால் இவை இருந்தும் பயனில்லை, இல்லாமலே இருக்கலாம் என்பதாக ஆழ்வார் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் போன பாட்டிலும் இந்த பாட்டிலுமாக தன்னுடைய ஆபரணத்தை பற்றி இங்கே பராங்குஷ நாயகி பேசுகிறார். வரிவளையால் குறைவிலமே என்பதாக எம்பெருமான் கவராத எம்பெருமான் ஆதரிக்காத வளை கைவளையால் எனக்கு தேவையில்லை என்பதாக சொன்னார். இந்த பாட்டிலே விரிபுகழான் கவராத மேகலையால் குறைவிலமே என்பதாக மேகலை எனப்படும் உட்டியானம், இடுப்பிலே அணியக்கூடிய ஆபரணம், சம்ஸ்கிருதத்திலே மேகலா என்று சொல்வார்கள், அதை தமிழில் மேகலே மேகலை என்று சொல்வதுண்டு, மணிமேகலை என்பெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட மேகலையானது எம்பெருமான் ஆதரிக்காமல் போனால் ஆனால் அந்த மேகலை எனக்கு தேவையில்லை என்பதாக இங்கே நாயிகாபாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். வரிவளையால் குறைவில்லா என்கிற அழகான பாசுரம், அதாவது இன்றுமே அடங்காமல் இருந்தவர்கள் துரியோதனன் முதலான கௌரவர்கள், அவர்களுடைய மனசிலே பயம் எண்ணக்கூடிய ஒரு அக்னி, ஒரு நெருப்பு
அது புகும்படியாக அந்த ஒரு நாள் எம்பெருமான் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து அழகாக ஊதி அருளினார். அப்படி மகாபாரத யுத்தத்தை நடத்தி பின்னால் சிவன், பிரம்மதேவன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தொழுது ஏத்தும்படியாக நின்றார். அப்படிப்பட்ட புகழ் படைத்த எம்பெருமான் ஆதரிக்காத என்னுடைய மேகலையால் எனக்கு தேவையில்லை, அது இல்லாமலே போகலாம் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். இங்கே வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை, வரிவளை என்பதாக சங்கத்தை சொல்லுகிறார். போன பாசுரத்திலே நாம் பார்த்தபோது ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலே சக்கர தாழ்வானும் பாஞ்சஜன்யம் எனக்கூடிய சங்க தாழ்வானும் அவர்கள் சற்றே கோபத்துடன் இருந்தார்கள். என்ன காரணம் என்றால், எங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டதே, நாங்கள் ஹிரண்யனுடைய சம்ஹாரத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாமல் போய்விட்டது. எம்பெருமான் தன்னுடைய நகங்களாலேயே ஹிரண்யனை பிளந்து விட்டார். அப்போ எங்களுக்கு வேலை இல்லையே என்று நினைத்து வருத்தத்துடன் அல்லது கோபத்துடன் இருந்தன. அதை சொன்ன உடனே ஆழ்வார் பாஞ்சஜன்யத்துடனே ஒரு பராக்கிரமம் தெரிந்த இடத்தை இங்கே சொல்லுகிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே அர்ஜுனனுடன் கௌரவர்களுக்கு யுத்தம் நடக்கும் போது அர்ஜுனனுக்கு சாரதியாக பெருமாள் இருந்தார். அப்பொழுது சேனையோர் உபயோர் மத்தியே என்பதாக இரண்டு சேனைகளுக்கு நடுவிலே தேரை திருத்தி அங்கே நிறுத்தவும் அர்ஜுனன் சொல்றான். முதல்ல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து நாதம் பண்ண அதை கேட்ட துரியோதனாதிகள் எல்லாம் அங்கே ஹிருதயத்திலேயே பொடி பொடியாக ஆய்போனார்கள் என்பதாக சகோஷோ தார்த்தராஷ்டிரா நாம் ஹிருதயானி வேதாரயதே, ஹிருதயத்தை பிளந்தது அந்த நாதம் என்பதாக பகவத்கீதையிலே இருக்கிறது. அந்த ஒரு வைபவத்திலே இங்கே முதல் இருவரையிலே அழகாக ஆழ்வார் அருளி செய்கிறார். குறைவில்லா பெருமுழக்கால், ஒரு பெரிய முழக்கம், குறைவில்லாத பெருமுழக்கம். அது அங்கே பல பேருக்கு பல சங்கங்கள் இருக்கின்றன. ஒரு ஒருத்தருடைய சங்கத்துக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. பீஷ்மருக்கு ஒரு சங்கம், துரோணருக்கு ஒரு சங்கம், துரியோதனனுக்கு ஒரு சங்கம், அர்ஜுனனுக்கு ஒரு சங்கம். எல்லாருமே சங்கெடுத்து ஊதுவார்கள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன். ஆனால் இவர்கள் எல்லாரும் ஊத ஆரம்பிப்பதற்கு முன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ரிஷிகேசனான ஸ்ரீகிருஷ்ணன் சங்கநாதம் பண்ணிவிட்டான். அதை கேட்டவுடன் இந்த துரியோதனாதிகளுக்கெல்லாம் ஹிருதயம் பிளவுபட்டது என்பதாக கேட்கிறோம். அதனால குறைவில்லா பெழுமுறக்கார், குறைவில்லாத ஒரு பெரிய முழக்கத்தினாலே அடங்காரை, அடங்காதவர்களை பயமுறுத்தினான். துரியோதனன் பெயரை கூட சொல்லல ஆழ்வாருங்க, அடங்காதவர்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டார். ஏன்னு கேட்டா எத்தனை தடவை எத்தனை பேர் ஹித உபதேசம் பண்ணாலும் பீஷ்மர், துரோணர், விதுரர், வியாசர் முதலானவர்கள்லாம் கூட உபதேசம் பண்ணியிருக்கா, ஆனா யார் உபதேசம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில இருந்தவன் துரியோதனன். அதனால சில பேரை நாம சொல்லும் போது அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துரியோதனாதிகளை சொல்லுவதற்கு ஒரே பதம் போரும், வேற பதமே தேவையில்லைன்னு ஆழ்வார் அழகா முடிச்சுட்டார். அடங்காரை எரி அடலம் புக ஊதி, அவளுடைய ஹிருதயத்திலே எரிகின்ற அக்னி, அந்த அக்னி உள்ளுக்குள்ள போகும்படி பண்ணானா, என்ன பயம் அர்த்தம். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேங்கிற கம்சனுடைய வயிற்றுல கண்ணன் நெருப்பா நிற்கிறான். என்ன அப்படின்னு கேட்டா அவன் வயிற்றுல நெருப்ப கக்கியிருக்கார், அவனுக்கு ஆகாரமே போகல. எட்டாவது குழந்தை பிறக்க போறது பிறக்க போறது பிறக்க போறதுன்னு தேவகியனுடைய கர்ப்பத்துல பகவான் இருக்கட்டும், கம்சனுடைய கர்ப்பத்துல நெருப்பாக நிற்கிறான், தேவகியனுடைய கர்ப்பத்துல பாலாக அமுதமாக நிற்கிறான். வயிற்றுல நெருப்பு கட்டிருந்தா என்ன படாத பாடு போடுவாளோ அந்த மாதிரி படாத பாடு போட்டிருக்கான் கம்சன். ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கான் கம்சன். வயிற்றுல அந்த பயத்தை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டான், எட்டாவது குழந்தை உன்னை கொள்ளும் அப்படின்னு முதல்லயே ஒரு அனௌன்ஸ் உண்டு, ஒரு பயம். எட்டாவது குழந்தை உன்னை கொள்ளும்னு அது எட்டாவது குழந்தை பிறக்கச்சு சொன்னா போறாதோ, ஆனா முதல்லயே சொல்லி அவனை பயமுறுத்தான். அவனும் தான் ஆகட்டும், எட்டாவது குழந்தை தான் கொல்ல போறது, அப்ப ஏழு குழந்தை வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருக்கலாம் மூலியம், சௌக்கியமா இருக்கலாம் மூலியம். அது இருக்க முடியாமல் எட்டாவது குழந்தை கொல்ல போறது இதையே நினைச்சு பயத்துல நெருப்ப கட்டின்னு இருக்கான்.
அந்த மாதிரியாக பகவானுக்கு என்னன்னு கேட்டா, சத்துருக்களை அழிப்பது முக்கிய விஷயம் இல்லை, சத்துருக்களுக்கு பயத்தை கொடுக்கணும், அவன் தவிக்கணும். எத்தனை படாபாடு படுத்தினான், அவன் தவிக்கணும். மற்ற பேர் ஆசிரியர்களா இருந்தா வெப்பம் தவிர்க்குங்கிற வெப்பத்தை தவிர்ப்பார், அவர்களுக்கு வெப்பம் கொடுப்பார். அதனால இங்க துரியோதனாதிகளுக்கு கண்ணன் நேர இருந்து யுத்தம் பண்ணலைன்னா கூட அவர்களுக்கு அந்த பயத்தை கொடுத்தானாம். எரி அழலம் புக எரிகின்ற அக்னியானது ஹிருதயத்திலே போகும்படியாக ஒரு நாதத்தை பண்ணான். எரி அழலம் புக ஊதி சங்கூதி, அப்பவே சங்கு ஊதிட்டான். வரி வளையால் சங்கத்தாசம், வரி கோடுகள் இருக்கக்கூடிய அந்த வலையினாலே ஊதின்னு அர்த்தம். பொதுவாக இதுவரை வந்த பாசுரங்களிலே நாம் வந்து கிளறுளியால் குறைவில்லா அப்படின்னா நல்ல, அதாவது எல்லா பாசுரமும் அந்த குறைவில்லான்னு ஆரம்பிக்கும். எப்ப எல்லா பாசுரமும் முடியும் போது குறைவிலமே குறைவிலமே முடியறதோ, அப்போ அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கும் போது குறைவில்லான்னு தான் ஆரம்பிக்கிறேன். அந்த அதியான படினால ஆழ்வார் முன்னாடி என்ன சொல்றாரோ அதை தான் அடுத்தது அழகா சொல்லுவார். அப்போ அறிவினால் குறைவிலமே அப்படின்னு முடிஞ்சதுன்னா அறிவினால் குறைவில்லான்னு அடுத்த பாட்டு ஆரம்பம். கிளறுளியால் குறைவிலமே அப்படின்னா கிளறுளியால் குறைவில்லா அப்படின்னு அடுத்த பாட்டு ஆரம்பம். இதுல முடியும் போது ஒரு அர்த்தம், அடுத்த பாட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு அர்த்தம். முடியும் போது எனக்கு தேவையில்லைங்கிற அறிவினால் குறைவிலமே அப்படின்னா அப்படிப்பட்ட அறிவு எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அடுத்த பாட்டு அறிவினால் குறைவில்லா அப்படின்றத நிறைந்த அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு வருது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா வரிவலையால் குறைவில்லா அப்படின்னா வரிவலைகள் நிறைந்தன்னு அர்த்தம் வரணும். ஆனா அழகா அர்த்தம் பண்றா, வரிவலையாங்கிறத தனியா பிரிச்சுட்டா குறைவில்லா பெருமுழக்கால் அப்படின்னு சேர்த்துட்டா, குறைவில்லாத பெரிய முழக்கத்தினாலே காஞ்சிதன்ய நாதத்தினாலே வரிவலையால் சங்கத்தினால் அந்த பெருமுழக்கால் அவர்களுடைய ஹிருதயத்திலே அக்னியை புக வைத்த எம்பெருமான் அப்படின்னு அதனுடைய பெருமையை சொல்ற. வரிவளையால் குறைவில்லா பெருமுழக்கால் அடங்காரை எரி அழலம் புக ஊதி இரு நிலமும் துயர் தவிர்த்த, அப்படி ஊதினபடியினாலே இந்த லோகத்திலே எல்லாருடைய துக்கங்களையும் தவிர்த்த எம்பெருமான். கௌரவர்களுக்கு ராஜ்யம் போயிருந்தால் லோகமே கஷ்டப்பட்டு இருக்கும், அது இல்லாதபடி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் என்பதற்காக, தர்மபுத்தருக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேணும் என்பதற்காக, பாஞ்சாலி குழல் முடிக்க வேணும் என்பதற்காக மகாபாரத சரித்திரமே மொத்தமா என்ன கேட்டான்னா, தர்மம் கஷ்டப்படும் ஆனால் கடைசியில தர்மம் ஜெயிக்கும், அதுதான் மகாபாரதத்தினுடைய ஒரு நீதியை. அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக லோகத்துல எல்லாருடைய துக்கமும் போகணும். ஏன்னா அவன் எல்லாருமே அதுதான் நம்பிட்டு இருக்கோம். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கேட்டான்னா, நம்ம வந்து தெரிஞ்சு வந்து தப்பு எதுவும் பண்ணல, அதனால நமக்கு வர கஷ்டங்கள்லாம் தானா நீங்கும், கஷ்டம் கொஞ்ச நாள் தான் இருக்கும், கடைசியில தர்மம் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கோ இல்லையோ, ஒரு நீதி இருக்கோ இல்லையோ, அது இன்னி வரைக்கும் இருந்துருக்கு. அது இன்னி வரைக்கும் இருக்கும்படி அன்னைக்கு காப்பாற்றி கொடுத்தவன் தர்மஸ்ய பிரபு ரச்சிதஹா அப்படின்னு பகவான் கிருஷ்ணன். அப்படி இருநிலம் விஸ்தாரமான இந்த நிலத்திலே முன் துயர் தவிர்த்த அந்த ஒரு நாள் இந்த துயரையெல்லாம் தவிர்த்தவன் எம்பெருமான். பெரிவரிய சிவன் பிரமன் அமரர்கோன் பணிந்தேத்தும், சிவன் பிரமன்னா பிரம்மன், அமர்கோன்னா இந்திரன் முதலானவர்கள், இவர்கள் எல்லாமே பணிந்து ஏற்கும், அவர்கள்லாம் வணக்கத்தோட ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். தெரிவறிய அப்படின்னா தெரிய முடியாத, அறிந்து கொள்ள முடியாத சிவனையும் பிரம்மனையும் பல பேரால இது சரியா தெரிஞ்சுக்க முடியல, இவெல்லாம் எப்படிப்பட்டவாள் அப்படின்னே புரியல. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா, இவர்கள் தான் எல்லா தேவர்களுக்கும் உயர்ந்த தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. சைவர்கள் எல்லாம் சிவன் தான் பரதெய்வம், அவன் தான் எல்லாரையுமே படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாதாரணமானவர்கள்லாம் பிரம்மாதான் லோகத்தை எல்லாம் மொத்த செய்யுமே படைச்சது பிரம்மாதான், சிவன் சம்ஹாரம் தான் செய்கிறார், பிரம்மாதான் படைக்கிறார், விஷ்ணு காக்கிறார், அதனால படைத்தவர் பிரம்மாதான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னும் சில பேர் பிரம்மாவை காட்டிலும் சிவன் வசதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்படி பல பேர் பல விதமாக நினைச்சிட்டு இருக்கா. யார் சரியா புரிஞ்சுண்டா இவாளை அப்படின்னா, இவாளுடைய பெருமை சரியா, சில பேர் இவா எல்லாரும் ஒண்ணுதான், மொத்த பேரும் மூணு பேரும் வச்சது ஒருத்தருக்கே மூணு பெயர் அப்படின்னா, இன்னும் சில பேர் மூணு பேர்லாம் இல்ல மூணு பேர் இருக்கா, ஆனால் அந்த மூணு பேரும் சமமா இருக்கா துல்லியமாக இருக்கா அப்படின்னு சொல்றா. பல பேர் பலவிதமா சொல்றாள் இல்லையோ, யாருமே சரியா புரிஞ்சுக்க முடியாதபடி இருந்துருக்காளாம்.
அந்த பிரம்மாவும் சிவனும். அவளும் இந்த சம்சாரத்துலாம் இருக்கா, சம்சாரத்தில் இருக்கும்போது நம்ம மாதிரி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மள மாதிரியும் தோணி போயிடும் நமக்கு. ஆனா அப்படி இல்லாமல் தனக்குன்னு ஒரு தனி லோகத்தை வைத்துண்டு சத்தியலோகத்துல பிரம்மாவும் கைலாச லோகத்துல சிவனுமாக அங்கே இருந்து கொண்டு அங்கே அவர்களை சேர்ந்த பல கணங்கள் எல்லாம் இருக்கட்ட அவர்களோடு கூட ஒரு ராஜ்யத்தை பண்ணிட்டு அதே சமயம் சிருஷ்டி சம்ஹாரம் இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னால வசத்தியா சொன்ன மாதிரி இல்ல, இவர்கள் தான் வசத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று தோன்றும்படியாக இருக்கான். அப்படி பல பேரால் புரிந்து கொள்ள முடியாதபடி இவர்களும் ஒரு ஜீவர்கள் தான் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி அழகா சொல்றாரு பாருங்க. சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிற இவர்களும் ஜீவர் என்று நிச்சயிக்க அசக்கியராம்படி ஈஸ்வரத்த சங்காஸ்பதரான. ஆனா இவர்களும் ஜீவர்கள் தான்ப்பா, இவர்களும் சம்சாரத்தில் இருக்கிறவர்கள் தான். இவர்கள் ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினாலே அந்த பதவியை பெற்றவர்கள். கடைசியில் இவர்களும் அந்த பிரளயத்துல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு ஒன்னு பகவத் கடாட்சத்தினாலே மேல போகணும், இல்லைன்னா மறுபடியும் சம்சாரத்தில் இருக்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள் தான்ங்கிறது யாருக்கு தெரியுது? இது தெரிய முடியாதபடி அவர்களுக்கு அத்தனை பெருமை இருக்கு. அதனால தெரிவரையே சிவன் பிரமன் அமர இருக்கும், அதுபோல இந்திரன் பணிந்து ஏத்தும். ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இவர்கள் எல்லாம் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும் போது அவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்பவர்கள், எம்பெருமான் ஸ்தோத்திரம் செய்யப்படுவோம் அப்படின்னால அந்த ஒரு வித்தியாசம் அதை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அமரர்கோன் பணிந்தேத்தும் விரிபுகழான், அப்படிப்பட்ட ஒரு பெரிய புகழை உடையவன் யார்? கிருஷ்ணன். இந்த பாசுரத்துல பாஞ்சஜன்யத்தை எடுத்து கிருஷ்ணன் பகவத்கீதையிலே சொல்வதற்கு முன்னாடி பிரணாதம் செய்தான் அப்படின்னு இருக்கு. உடனே பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாலுக்கு இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா பிள்ளா அழகா சாதிக்கிறார். பிரம்மேசானாதி சர்வதேவைகி சம்ஸ்தூயமான விஜயஸ்ரீகனாய்கொண்டு நின்றவன். மகாபாரத யுத்தத்தை விஜயம் கிடைச்சது, ஜெயிச்சுட்டாலாம். ஜெயிச்ச உடனே பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணாலாம். ஜெயிச்சவன் தானே ஸ்தோத்திரம் பண்ணணும், தர்மபுத்திரரையோ இல்ல அர்ஜுனனையோ இல்ல பீமனையோ ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனா அவ எல்லாரும் வந்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணாலாம். ஜெய விஜி பவ அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா விஜயம் நடந்தது உமக்கு அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ணாலாம். பகவானுக்கு ஜெயம் நினைச்சிட்டு இருக்கா, ஏன்னா உண்மையில அவளுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை நடத்துறதே கிருஷ்ணன் தான். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற யுத்தம், இல்ல தர்மத்தின் பக்கம் கிருஷ்ணன் இருக்கான், அதனால அதர்மத்தை ஒழிச்சுட போறான். அது அவளுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவ எத்தனை லீலை பண்ணி இவ யுத்தமே பண்ணாமல் ஆனா யுத்தத்துல ஜெயிக்கிறவன், அப்படிப்பட்டவன் இப்படியா இருக்கணும்னு பாக்குற. பார்த்து கடைசியில ஜெயம் வந்த உடனேயே கிருஷ்ணத்துக்கு போய் நீ ராஷ்டிரியமாக ஜெயித்தீன்னு தேவதீ பவா சொல்லி பணிந்து அவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்களாம். அதனால இப்படிப்பட்ட விரிப்புகழான் ஆச்சரியமான புகழை உடையவன், யுத்தத்தில் பங்கெடுக்காமலேயே யுத்தத்தில் ஒரு பக்கத்துக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தவன். கவராத அவன் ஆதரிக்காத மேகலையால் குறைவிலமே, மேகலையிலிருந்து என்ன பையன் எனக்கு தேவையில்லை, மேகலையால் குறைவில்லா மெனிவுற்றாகலல் உள் போகமகள் புகழ் தந்தை விரல்வாணன் புயந்துணித்து நாகமிசை துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க யோகனைவான் தவறாத உடம்பினால் குறைவிலமே. அடுத்த விற்த்தாந்தம் பானாசுர விற்த்தாந்தம். பானாசுரனுடைய பெண்ணான உஷை என்பவள் அனிருத்த பகவானை ஆசைப்பட்டு அவனை தன்னருகிலே கூட்டிக் கொண்டு போக, ஆனால் இது தெரிந்து கொண்டு பானாசுரன் அனிருத்தனை சிறைபிடிக்க அந்த விஷயத்தை நாரதன் மூலம் கேள்விப்பட்டு கிருஷ்ணன் போருக்கு வர அந்த போரிலே பானாசுரனுக்கு சமமாக அவனுக்கு சகாயமாக சிவன் முதலிய தேவர்கள் வர அவர்களை எல்லாம் கண்ணன் ஜெயித்து இவர்களை மீட்டுக் கொண்டு போனான் என்பதாக சரித்திரம், பிரசித்தமான சரித்திரம், ஆழ்வார் பாடல்களிலே பல இடத்துல இருக்கு. இப்ப இந்த பாசுரத்துக்கு அர்த்தம், மேகலை எனப்படும் ஒட்டியானத்தினாலே மிகவும் அழகாக நிறைந்த அழகுடன் இருந்த உஷா என்பவர் மெலிவான மேனியை உடையவர்,
அழகான மேனியை உடையவர். அனிருத்த பகவான் மேல் ஆசைப்பட்டவள். அவளுடைய தகப்பனான மகாவீரனான பாணாசுரனுடைய ஆயிரக்கணக்கான புஜங்களை கைகளை எல்லாம் எம்பெருமான் வெட்டி அருளி பின்னால் எந்த துயரமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நிர்பயனாக உறக்கம் கொள்பவன் போலே அவன் கிடந்து தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே உலகத்தை எல்லாம் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு ஆதிசேஷன் மேலே யோக நிதிரை செய்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட அவன் ஆதரிக்காமல் போனால் என்னுடைய உடம்பே தேவையில்லை, எனக்கு உடம்பு இல்லாமல் போக அமையும், உடம்பினால் குறைவில்லமே. தன்னுடைய சரீரத்தை சொல்ற, சரீரமே பகவானுக்காக தான், மொத்தமுமே காலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும். கால் என்ன கேட்டா கோயிலுக்கு போகணும்னாரு. தலை என்ன அப்படின்னு கேட்டானா முர்தன் அதோக்ஷஜம். தலைனா பெருமாள் செவிக்கணும், கால்ங்கிறது கோயிலுக்கு போகணும், தலைங்கிறது கோயில் போய் வணங்கணும். இல்ல தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் பெருமாளுக்கு தான். அதனால இப்படிப்பட்ட உடம்பு எம்பெருமானுடைய ஆதரவு பெறாமல் இருக்குமானால் இது தேவையில்லை என்பதாக இருக்கும். மேகலையால் குறைவில்லா மினிவுற்ற அகலல்குள் போக மகள் அப்படின்னு வரைக்கும் அந்த உஷாவை பற்றி சொல்கிறார். அழகான மேகலை உடையவள் என்பதாக அர்த்தம். மேகலையாலே பூர்ணமானவள். பல ஆபரணங்களுக்கு ஒரு குறிப்பாக இதை சொல்லியிருக்கார். பல ஆபரணங்களோடு கூட அழகா இருக்கக்கூடியவள் ராஜகுமாரி ஆனபடியினாலே. ஆபரணத்தினாலே வந்து அழகு மாத்திரம் இல்லை, மென்மையாஸ்திரம், மெலிவுற்றன மென்மையான மேனியை உடையவள் என்பதாக. அகல் அல்குல் என்பதாக அவளுடைய சரீர அழகை சொல்லுகிறார். அதாவது ஒட்டியானம் இருக்கு இல்லையா, இடையிலே இருக்கக்கூடிய அந்த ஒட்டியானம் என்கிற ஆபரணம் நிலை நிற்கும்படியாக அந்த இடைக்கு கீழே பருத்து இருக்கக்கூடிய திருமேனியை உடையவள் என்பதாக. போக மகள் என்பதாக போகத்திலே ஈடுபட்டவள், அதாவது அனிருத்த போக ரசிகை, அனிருத்தருடன் போகத்திலே ரசித்து நின்றவள் என்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட பெண் பிள்ளை, அவளுடைய புகழ் தந்தை பாணாசுரன் ரொம்ப புகழ் பெற்றவன், அவன் தான் யுத்தத்துக்கு வரான். பரமசிவனுடைய பரம பக்தன், சிவனுடைய அனுகிரகத்தினாலே ஆயிரம் கைகளை பெற்றவன். அதனாலே ஆச்சரியமாக சிவனுக்கு மத்தனம் கொட்டி அவர் தாண்டவம் ஆடும்போது கைங்கரியம் செய்வான். சிவனுக்கு இவன்கிட்ட ஒரு நல்ல அனுகிரக புத்தி இருந்தது, எல்லாம் இருக்கு. ஆனால் சந்தைக்கு ஏன் வந்தான் அப்படின்னா, அந்த எப்பவுமே நிறைய வந்துருத்தனும் ஒரு கஷ்டம், ஆயிரம் கை இருக்குன்னு சிவங்க, அப்ப நம்ம சண்டை போடலாமே தான் தோணும். ஒரு ரெண்டு கையோட இருந்தா நமக்கு ரொம்ப நல்லது, ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாம் பகவான் திட்டமா கொடுத்துருக்க. ரெண்டு கை இருக்கும்போது திடீர்னு நாலு கை வந்து வச்சுக்கோங்க, நமக்கு நம்ம வெறும இருக்க மாட்டோம், ஏதாவது பண்ணலாமே தோணும். ஆயிரம் கை இருந்தா வெறும இருக்க முடியாது, யாரோட சண்டை போடலாம் தான் தோணும். அதனால அவங்க சண்டை போட வந்தான். போகமகள் புயல் தந்தை விரல், அப்படிப்பட்ட போகமகள் புகழ் தந்தை விரல் வாணன் புயம் துணித்து. விரல் வாணன் வீரனான பாணாசுரனுடைய புயங்கள் கைகளை எல்லாம் அறுத்து, ஒரு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி, போன பாசுரத்திலே சங்காயுதம், இந்த பாசுரத்திலே சக்கராயுதம், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அவனுடைய கைகளை எல்லாம் அறுத்தவன் கிருஷ்ணன். நாகமிசை, அதுக்கப்புறம் இந்த கஷ்டப்பட்டு ஆயிரம் கை அறுத்தா அதனால கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மொழியோ, அந்த கஷ்டம் இல்லாமல் ஆச்சரியமா படுத்துருக்கானா. நாகமிசை துயில் வான் போல், நாகத்துல துயில்வான் போல் தூங்கின்றிருப்பான் போல நிர்பயனாக, எப்படியானா ஒரு பயமும் இல்லாதவன் நிம்மதியா தூங்குவானோ அந்த மாதிரி, ஒரு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லாதவன் நிம்மதியா தூங்குவானோ அந்த மாதிரி, கிடுகிடுன்னு போய் ஆயிரம் கையும் விட்டுட்டு நிர்பயமா தூங்கிட்டு இருக்கான். அதை பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. உலகெல்லாம் நன்கு ஒடுங்க, சர்வ லோகங்களும் தன்னுடைய சங்கல்பத்திலே நன்மையாக
ஒடுங்கும்படி என்பதாக அர்த்தம். சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய இம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். யோக அணைவான், யோக நித்ரையை அணைவான், யோக நித்ரையை ஏற்றுக்கொண்டவன் எம்பெருமான், யோக அணைவான் கவராத, அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு உதவாத என்பதாக அர்த்தம். மேகலையால் பிள்ளானுடைய வார்த்தை, சுவாசித்த சமேகித பஞ்சகனான, பாணனுடைய தோள்களை துணித்து பின்னை நிர்பயனால் சர்வலோகமும் தன்னுடைய சங்கல்பத்தினுள்ளே செல்லும்படி நிறுத்திக் கொண்டு நாகபரியங்கத்திலே சுவாத்மானுபவ ரூப யோக நித்ரை பண்ணுகிற இவன் கவராத உடம்பினால் குறைவிலம் என்கிறாள். பாணாசனோட யுத்தத்துக்கு போனதுக்கு காரணமே அனிருத்தன் ஆசைப்பட்டது நடத்தி கொடுக்கணும். அனிருத்தன் கிருஷ்ணன் ஆசிரியிருக்கிறவன், அவன் ஆசைப்பட்டதை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணன் போனான் இருக்கு. இங்க அழகான ஒரு விஷயம் என்ன கேட்டா, உலகெல்லாம் நன்கு ஒடுங்க யோகனைவான் கவராத. அதாவது என்ன கேட்டா, பகவான் வந்து யோக நித்திரையிலே இருக்கான் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதுக்கு தாத்பரியம் என்ன? ஏன் மற்ற தேவர்கள்லாம் யோக நித்திரையில இல்லை? யாராவது ஒருத்தர் படுத்துருக்கான்னு கூட கிடையாது. எல்லா தேவரும் இருந்துட்டுருப்பேன் இல்லை உட்காந்துருப்பா, அப்படிதான் இருப்பான். அம்மாவோ சிவனோ இல்லை இன்னும் மற்ற இந்தாதி தேவர்களோ, அப்படிதான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் பெருமாளுக்கு மாத்திரம் எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல சேன திருக்கோளம் இருக்கு. திருப்பார்கடல்ல பெருமாள் சேன திருக்கோளத்தில் இருக்க, பல பாசுரங்கள்ல ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் அனுபவிக்கும் போது அவனுடைய சயன திருக்கோலத்தை அனுபவிக்கிறார், படுத்துருக்கார், படுத்துருக்கார். என்ன அர்த்தம் கேட்டா, சங்கல்பத்தினாலேயே உலகத்தை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு லோக ரட்சணம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணோம்னா கிடுகிடும் ஓடி இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஓடி காப்பாற்றணும்னா சுலபமான விஷயமா? இங்க போய் அங்க போய் அங்க போய் எல்லாரையும் காப்பாற்றணும் இல்லையா? அப்போ ரொம்ப பிஸியாக ரொம்ப டைட் ஷெட்யூலோட கூட நான் இந்த லோகத்தை காப்பாற்றணும், அந்த லோகத்தை காப்பாற்றணும், சக்தி லோகத்தை காப்பாற்றணும், கைலாச லோகத்தை காப்பாற்றணும், இந்திர லோகத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் பூலோகத்தை காப்பாற்றணும், பூர லோகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எத்தனை லோகங்கள் காப்பாற்றணும்னா அத்தனை லோகங்களை ரட்சிப்பதற்கு எம்பெருமான் எத்தனையோ பிஸியாக இருக்கணும். ஆனால் அதை பற்றி எந்த விதமான ஒரு துயரமுமே இல்லாமல் அப்படியே சயனிச்சுருக்கார். ஏன்னு கேட்டால் அவன் சயனத்தில் சங்கல்பத்தினாலேயே மொத்தம் நடக்கும். அதுதான் அது காமிக்குது. எப்பவுமே இந்த சங்கல்பங்கிறது நம்ம படுத்துக்கும் போது தான் நல்லா வரும். நமக்கே கூட சங்கல்பம்னா எண்ணம் தானே. இப்போ காரியத்தை முடிச்சுட்டு மெதுவாக அப்படியே ராத்திரியை 10 மணிக்கு அப்படி படுத்துக்கும் போது சில சங்கல்பங்கள்லாம் வரும். நடக்குமா நடக்காதான்னு நடக்காது, ஆனால் பகவானுக்கு அது நடக்கும். அந்த சங்கல்பத்தினாலே அவன் சங்கல்பிச்சானே உடனே நடக்கிறதுன்னு அர்த்தம். அதனால இந்த லோக ரட்சணம் அப்படிங்கிறது கொள்ளியோ சகல லோக ரட்சணம் சகல பிரம்மாண்ட ரட்சணம் அப்படிங்கிறது அவருடைய சங்கல்பத்தினாலே மாத்திரம் நடக்கக்கூடியது அப்படிங்கிறத காண்பிக்க முடியாதான் பகவானுடைய யோக நித்ரை அப்படின்னு சொல்றார்கள். அதான் யோகம் இசைத்துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க அப்படின்னு, நாகனைவான் உலகெல்லாம் நன்கு ஒடுங்க, அந்த இவனுடைய சங்கல்பத்துக்குள்ளே அடங்கி நிற்கும்படி, மொத்தம் இவன் சங்கல்பத்தினாலே நடக்கும்படியாக இவன் நாகனை மேலே எம்பெருமான் துயில் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு உபயோகப்படாத உடம்பினால் குறைவிலமே, உடம்பு இல்லாமல் போகட்டும், அவனுக்கு உபயோகப்படுமானால் உடம்பு இருக்கட்டும், இல்லாவிட்டால் வேண்டாம் என்பதாக இருக்கும். துயில்வான் போல் உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அப்படின்னு ஆளோ இடத்துல சொல்றார். இங்கேயும் நாகமிசை துயில்வான் போல் அப்படிங்கிறார், உறங்குறது போல. அதாவது அப்படியே படுத்துட்டு அப்படியே கண்ணை மூடிந்து இருக்கார், ஆனா உள்ளுக்குள்ள மொத்தமும் சங்கல்பம், சங்கல்பத்தினாலே அழகாக ஜெகத் ரக்ஷணம் நடந்துருக்கு. எம்பெருமானுடைய சயன திருக்கோலம் அப்படிங்கிறது உண்மையில நித்ரை இல்லை, நித்ரைனா தூக்கம், தூக்கம் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டான்னா ஜெகத் ரக்ஷண சிந்தை, கண்ணை முடிந்து துயில்வான் போல் அப்படி இருந்துட்டு இருக்கார். ஆனா உண்மையான நமக்கு இருக்கக்கூடிய நித்ரைங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, அது அஜ்ஞானம். இது தமோ குணத்தினாலே வரக்கூடியது. ஒரு ஞானமும் இல்லாமல் இருக்கும்போது தான் நமக்கு நித்திரை வரும். ஆனால் அங்க அப்படி கிடையாது, சகல சங்கல்ப ஞானமும் இருக்கு எம்பெருமானுக்கு அந்த சமயத்துல. அந்த சங்கல்பத்தினாலேயே காரியத்தை சாதிச்சுக்கிறபடினால துயில்வான் போல் உலகெல்லாம் நன்கொடுங்க அப்படின்னு, துயில்வான் போல் அப்படின்னு அழகாக சொல்ற. கல்வா எம்மையும் ஏழையும் படைத்து மின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளேரன்
அதாவது சிவன் முதலானவர்கள்லாம் பிரம்மா பரமாத்மா ஸ்தோத்திரம் பண்ணும்போது இப்படிதான் சொல்றாள். பரமாத்மா வந்து படுத்துட்டு இருக்கார், சயனத்துல இருக்கார், ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கார். அப்ப இவா ஸ்தோத்திரம் பண்றா, கல்வா பார்த்தா ஒன்னும் தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு கேட்டா, எம்மையும் ஏழுலகையும் படைத்து, எம்மையும் சிருஷ்டிச்சார், சப்த லோகங்களையும் சிருஷ்டிச்சார், நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று மொத்தத்தையும் உங்களுடைய திருவயிற்றிலே வைத்து சம்ஹாரம் செய்தீர், மறுபடியும் அதெல்லாம் மொத்தத்தையும் சிருஷ்டிச்சு சிருஷ்டிச்சு அதுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கு. வெள்ளேரன் நான்முகன் இப்படியாக சிவன் என்ன, பிரம்மா என்ன, இப்படி இன்னும் தேவர்கள் என்ன, மொத்த பேரும் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே எம்பெருமானுடைய திருவடியை பணிந்து ஸ்தோத்திரம் செய்வார். அதனால அவன் யோக நித்திரை போல இருக்கான், பத்த தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருந்து இத்தனை காரியத்தை பண்ணிட்டீரே அப்படின்னு சொல்ற அவெல்லாம். அதனால உறங்குவான் போலே யோக செய்த பெருமான் எம்பெருமான் என்பதை இங்கே தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கெல்லாம் பரம உபகாரகனான அந்த எம்பெருமானை நாம் உடம்பினால் சேவித்து வணங்கி பல கைங்கரியங்கள் செய்து பயன்பெற வேண்டும். அதாவது அந்த உடம்புக்கான பயனை நாம் பெற வேண்டும், அது இல்லாத போகும்போது அந்த உடம்பு தேவையில்லை என்பதாக சொன்னார். இங்கேயுமே விரல் வாணன் புயம் துணித்துன்னு வானாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் நாகமிசை துயில்வான் அப்படின்னு இவர் சயன திருக்கோலத்தில் இருக்கிறத சொன்னார். இதனடுக்கு என்ன சம்பந்தம் சற்று புரியாது, ஆனா பிள்ளான் அழகா சாதிக்கிற வானனுடைய தோள்களை துணித்து பின்னே நிர்பயனாய் சர்வலோகமும் தன்னுடைய சங்கல்பத்தினுள்ளேனே. அதாவது என்ன கேட்டான்னா, பானாசுரனுடைய 1000 கைகளையும் அறுத்துட்டார், பானாசுரன் பக்கம் சர்வ தேவர்கள் இருக்கா, சிவன்ல என்ன சிவன் அக்னி சிவனை சேர்ந்தவர்கள் சுப்பிரமணியர் கணபதி உட்பட எல்லாரும் இருக்கா. ஆனா எதை பத்தியுமே கவலை இல்லை, யார் வந்தா வரட்டும், எத்தனை பேர் வந்தாலும் வரட்டும், அவன் கையை அறுத்த நான் மட்டும் நிம்மதியை தூங்கிட்டேன், ஒரு பயமும் இல்லை. பயங்கிறது ரெண்டு விதத்துல வரும், செய்தால் அவருடைய பின்னாடி யாராவது ஏதாவது வருவாளா அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்கணும், இல்ல எப்படி செய்யறது என்னன்னு தெரியலையேன்னு ஏதாவது பயம் இருக்கணும். எதை பத்தியும் கவலை இல்லை, ஏன்னா எல்லா சங்கல்பத்தினாலும் நடக்குது, எல்லாமே தூங்கிட்டு தான் நடக்குது. கிருஷ்ணாவதாரத்துல போய் யுத்தம் பண்ணிட்டு வராரே தவிர அதெல்லாம் வேணுமே வெளி வேஷத்துக்காக தான், உண்மையில் பார்த்தா சங்கல்பத்தினாலேயே எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் நிர்பயனாக அவர் இருக்கார், செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை, அதனால நிர்பயமா இருந்துட்டு இருக்கார் என்பதாக அர்த்தம். உடம்பினால் குறைவில்லா உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்தன போல் துணி பலவா அசுரர் குழாம் துணி துகந்த தடம் புனலசடை முடியன் தனியொரு கூர் அமர்ந்துரையும் உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே. உடம்பினால் குறைவில்லை என்பதை போன பாசுரத்திலே பார்ப்போம், உயிரினால் குறைவில்லை என்பதை இந்த பாசுரத்திலே பார்க்கிறோம். இதுதான் கடைசி பாசுரம், அதாவது அடுத்தது பலஸ்ருதி. அதனாலே எம்பெருமானுக்கு உபயோகப்படாத ஒரு உயிர் நான் ஆத்மஸ்வரூபம், அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபமே எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பினுடைய குணங்கள் உடம்பினுடைய ஆபரணங்கள் ஞானம் முதலான குணங்கள் இதெல்லாம் சொல்லிட்டே வந்து கடைசியில உடம்பை சொல்லி அதுக்கும் கடைசியில இந்த ஆத்மாவே வேண்டாம் அப்படின்னு முடிக்கிறாங்க. ந தேகம் ந பிராணான்னு ஆளு வந்தார் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆத்மா இருக்கொள்ள நான் அப்படிங்கிறதே வேண்டாம், எம்பெருமானுக்கு உபயோகப்படாத நான் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு அழகாக முடிக்கிறார் இந்த பாசுரத்தில். அசுரர்கள் எல்லாம், பாசுரத்தினுடைய அர்த்தம் இப்பொழுது, அசுரர்கள் எல்லாம் தன்னுடைய உடம்பையே பெரிய விஷயமாக நினைத்து நினைத்து அதை பேணிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய கூட்டத்தை எம்பெருமான் துண்ட துண்டமாக ஆக்கி பெரிய மாம்ச மலைகள் நிற்பது போல அப்படி அவருடைய உடல்களை எல்லாம் ஆக்கி அதை கிழித்து போட்டான், பலவிதமாக பல பொடியாக ஆகும்படி பண்ணான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் எம்பெருமான். அப்போ அவனுடைய திருமேனியிலே சிவபெருமானானவன் ஒரு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய ஆதரவு பெறாத ஒரு ஆத்மஸ்வரூபம் அது எனக்கு தேவையில்லை என்பதாக அர்த்தம். உடம்பினால் குறைவில்லா, உடம்பினால் குறைவில்லாதவர்கள் அசுரர்கள், ஏன்னா உடம்புல ஒரு குறையும் கிடையாது, ஆனால் அழகாக வளர்த்து வச்சிருக்கான், கொஞ்சம் கிடைச்சி போச்சு
அப்படின்னோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. நன்னா வேளா வேலைக்கு நன்னா சாப்பிட்டு சரீர போஷணைக்கு நிரதராகையாலே மகாகாயரான, சரீரத்தை போஷிக்கிறதே முக்கிய காரியம், ஆத்மா பத்தியெல்லாம் கவலைப்பட முடியவில்லை, உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு இதுக்காகவே அவர்கள் நேரத்தை செலவிட்டு பண்ற அப்படின்னாலே உடம்பினாலே குறைவில்லாத அசுரர்கள், உடம்பினால் குறைவுள்ளா அவர்கள் உயிர் பிரிந்த மனை துண்டம் அசுரர் குழாம்னு சொல்ற இந்த அசுரர்கள் கூட்டம் இருக்கு. அதை எப்படி எம்பெருமான் அவர்களை எல்லாம் நிரசனம் செய்தான் அப்படின்னா, உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்தன போல், பெரிய மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு உயிர் இருந்து மலை சஞ்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் உயிர் போயிடுத்துன்னா அந்த மலை எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டான் இவர்களுடைய உடம்ப. முன்காலத்தில் மலைகள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுதான், இந்தன் போய் இந்த மலைகளையெல்லாம் வெட்டி சிறகுகளையெல்லாம் வெட்டி ஒரு இடத்துல உட்காந்து வச்சுட்டான்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரியாக இவர்கள்லாம் மாம்ச மலையா இருக்கா எட்டு ஒத்தரும் இங்கே இங்கே அங்கே காட்டில் சஞ்சாரம் பண்ணி ராமாவதாரத்தில் பார்த்தா தாட்டகை என்ன, விராதன் என்ன, கபந்தன் என்ன, இவர்கள்லாம் பார்த்தா மாம்ச மலை தான். காட்டில் சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தார் எம்பெருமான். அசுரர் குழாம் துணித்து உகந்த, இவர்களை எல்லாம் அப்படியே நிரசனம் பண்ணி உகந்த, அதனாலே சந்தோஷத்தோடு இருந்தவன் எம்பெருமான். உயிர் பிரிந்த மலை துண்டம் கிடந்தன போல், அப்படி உயிர் பிரிந்த மலை துண்டங்கள் இருக்கே அது துண்டு துண்டாக வெட்டி போட்டு கடைசியில் கிடந்தது போல இவர்களை எல்லாம் அப்படி வெட்டி வெட்டி போட்டு பூமியில கிடக்க வைத்தான் எம்பெருமான். கிடந்தன போல் துணி பலவா, துணி பலவானா பல துணியாக அர்த்தம், பல துளியாக, அதாவது நல்லா பொடி பொடி பொடியாக போகும்படியாக அவர்களை ஒண்ணுமில்லாமல் பண்ணி. அசுரர் குழாம் துணித்து, அவருடைய கும்பலை இதை ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்று ஒன்றா கூட பண்ணிட்டு இருக்க மாட்டார், தினஸ்தானத்தில் 14,000 பேர் வதம், லங்கையில் பார்த்தா மூல பலத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் எல்லாம் வதம், இப்படிலாம் தான் இருக்கு. அசுரர் குழாம் கும்பலாக வரவர்களை கும்பலாகவே பகவான் கொண்டுடுவார், ஒன் பை ஒன்னா வாங்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சமயம் கிடையாது. அசுரர் குழாம் துணித்து உகந்த அந்த விரோத நாசத்தாலே ஹர்ஷசாலியான ஆனந்தத்தோ கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் உயிர் கிடந்தன போல் துணி பலவா, அசுரர் குழாம் துணித்து உகந்த. அப்புறம் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருமணியை சொல்லும் போது தடம் புனல சடைமுடியன் தனியொரு கூற மறந்துரையும், சிவபெருமானுடைய தலையிலே கங்கை இருக்கிறபடினாலே பெரிய தடம் புனல், பெரிய நதி கங்கா நதி, அது சடைமுடியில இருக்கான், தனம் புடலில் சடைமுடியன் சிவபெருமான், அவன் எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒரு பாகத்திலே இருக்கான். தனி ஒரு கூற அமர்ந்துரையும் பிள்ளை அழகா சொல்ற, சுதர்சன சகலீகிருத காலனே மி பிரபுதி அசுர நிகரனாய் ஆசித கதமான உத்கர்ஷ நிகர்ஷம் பாராதே, எல்லோரோடும் ஒக்க சம்ஸ்லேஷிக்கும் சுவாவனாய் இருந்த எம்பெருமானுடைய சௌந்தரிய சௌசீல்யாதி குணங்களாலும் அதிதெய்வத அதிமானுஷமான திவ்ய சேஷ்டிதங்களாலும் என்னோடு தான் கலந்த கலவியாலும் அபகிருதமாகாத என்னுடைய ஆத்மாவும் வேண்டா, இது முடிந்து போக அமையும் என்கிறாள்னு கொஞ்சம் விஸ்தாரமா சாதிக்கிறேன். அதாவது காலநிலைமை முதலான அசுரர்களை எல்லாம் தன்னுடைய சுதர்சனத்தினாலே நிரசனம் பண்ணார், இந்த சங்க சக்கர சுதர்சனத்தை இன்னும் உடல் அப்படிலாம் இந்த பாத்திரத்தில் இதை கொண்டு வர, அசுரர்களை எல்லாம் துணி துணியா ஆக்கிட்டார், துளி துளியா ஆக்கிட்டார்னும் போது சுதர்சனம் தான் எல்லாரையும் புடி புடி ஆக்கிடுதான் வேரியம், அதாவது சக்கரத்தாழ்வார் ஆக்கிட்டார். அதனால சுதர்சன சகலீகிருத காலனேவி பிரபுதி அசுர நிகரனாய், அதுக்கப்புறம் சிவபிரானுக்கு தன்னுடைய திருமேனியிலே ஒரு இடத்தை கொடுத்திருந்தான்னு சொல்லும் போது ஆசித நிகரஷம் பாராதே எல்லாரோட முக்க சம்ஸ்லேஷிக்கும் சுபாவனாய், அப்போ ஆசிதர்கள் அதுல உயர்ந்தவர்கள் யாரு தாழ்ந்தவர்கள் யாரு இப்படிலாம் வித்தியாசம் பார்க்காமல் தன்னுடைய திருமேனியை எல்லோருக்குமே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிவபெருமானுக்கும் தன் திருமேனியில் இடம் கொடுத்துருக்கான், பிரம்மாவுக்கும் இடம் கொடுத்துருக்கான், நமக்கும் தன் திருமேனியை காட்டி தந்தொருளுகிறான் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லோரோடு மொக்க சம்ஸ்லேஷிக்கும் உண்மையில் பார்த்தா சிவபெருமானோட எம்பெருமான் தன்னுடைய உடம்புல இடம் கொடுத்துருக்கான்ங்கிறதே
அதுவே ஒரு பெரிய சௌசீல்யம். ஏன்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருமேனி அப்ராகிருதமானது. சிவபெருமானுடைய சரீரத்திலேயோ சம்சாரியானபடினாலே பலவிதமான தோஷங்கள் உண்டு. ஆனால் அவனுடைய திருமேனியை எடுத்து தன் திருமேனி சேர்த்து வச்சிருக்கான், அவனை கூட்டு தன் சரீரத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கான். இதுலேருந்தே பகவானுடைய சௌசீல்யம் முதலானதெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் மாத்திரம் இல்லை, பிரம்மாவன் அபிஷேகத்தில் வச்சிருக்கான். முதல் பாட்டில் ஏராளும் இறையோடும் திசைமுகடும் திசைமகன் அப்படிலாம் பார்க்கவும் இல்லையே. அதனால எல்லோரோடும் ஒக்க சம்சேஷிக்கும் சுபாவனாய், இது ஒரு உபலட்சணம் தான். அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் தன்னுடைய திருமேனியை கோப கோபிகளுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தான் அப்படின்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட சுபாவனாய் இருந்த எம்பெருமானுடைய சௌந்தரிய சௌசீல்யாதி குணங்களாலும் அதிதெய்வ அதிமானுஷமான திவ்ய சேஷ்டிதங்களாலும் என்னோடு தான் கலந்த கலதி ஆளும் இத்தனை சொல்றார். இத்தனை இந்த பாட்டில் இல்லை, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்றார். இது வரைக்கும் இத்தனை பாசுரங்கள்ல எம்பெருமானுடைய சௌந்தரியம் சௌசீல்யம் முதலிய குணங்களையும் அவனுடைய ஆச்சரியமான திவ்ய சேட்டியம் கிருஷ்ண அவதாரத்திலே ராம அவதாரத்திலே ஸ்ரீகிருமா அவதாரத்திலே நிருசிம்ம அவதாரத்திலே அவனுடைய சௌந்தரிய சேஷ்டிதங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோடு தான் கலந்து கொண்டிருக்கிறான், படிமானம் பிழையாமே அடியேனை படிகொண்ட அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, என்னையும் தன்னுடைய கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு என்னோடு தான் கலந்த கலவியாலும் இதையெல்லாம் பார்த்து என்னுடைய ஆத்மாவானது எம்பெருமானிடமே ஈடுபட்டு அவனுக்காகவே அற்று தீர்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவை எம்பெருமான் சுவீகரிக்கவில்லை என்றால் ஆதரிக்கவில்லை என்றால் இது தேவையில்லை என்பதாக இதுவரைக்கும் இது 10வது பாசுரம், அடுத்த பாசுரம் பரஸ்ருதி தான். அதனால இதுவரைக்கும் சொன்ன அர்த்தங்களையெல்லாம் சேர்த்து வச்சு பிள்ளை இந்த அழகா சாதிக்கிறாங்க. எம்பெருமானுடைய சௌந்தரிய சௌசீல்யாதி குணங்களாலும் அதிதெய்வ அதிமானுஷமான திவ்ய ஜேஷ்டிதங்களாலும் என்னோட தான் கலந்த கலவியாலும் அபகிருதம், இத்தனை இதனாலே என்னுடைய ஆத்மாவானது அபகிருதம், எம்பெருமானுக்கே ஈடுபட்டு நிற்கிறது. அபகிருதம் ஆகாத அப்படி ஈடுபடலைனால் எம்பெருமான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய ஆத்மாவும் வேண்டா சௌந்தர்யாதிகளை காட்டி சர்வேஸ்வரனாலே பலாத்காரேன தனக்கு ஆக்கி கொள்ளப்படாத அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிற சாட்சாசம். சௌந்தரியத்தையும் தன்னுடைய சேஷ்டிதங்களையும் தன்னுடைய குணங்களையும் நம்மை தன்னுக்காக ஆக்கி கொண்ட அந்த வைபவத்தையும் நாம் நினைத்து அவனிடம் ஈடுபட வேண்டும். அவன் நம்மை தன்னிடம் ஈடுபடும்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவன் இதை கொடுக்கதே எதுக்கு என்பதாக சொல்லுகிறான். இது முடிந்து போகாமல் இது வேண்டாம், இது தேவையில்லை என்பதாக. தடம் புடல சடைமுடிய தனி ஒரு கூறு அமர்ந்துரையும் உடம்பு உடையான் கிருஷ்ணன் தனி ஒரு கூறு, தனியாக ஒரு கூறு, ஒரு இடத்திலே ஒரு மூலையிலே எம்பெருமானுடைய திருவேணியிலே வலது மூலையிலே சிவபெருமானுக்கு இடமா அமர்ந்து உரையும். அதுல நல்லா ஸ்திரமா இருக்கா. பிரளய காலத்துல ஒரு சமயம் சிவபெருமானுக்காக லோகமெல்லாம் பிரளயத்தில் இருக்கும்போது சிவபெருமானை ரட்சிப்பதற்காக தன்னுடைய உடம்புல ஒரு இடத்தை பெருமான் கொடுத்துட்டான். அப்போ அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னன்னு கேட்டா தனியொரு கூற, இது என்னுடைய இடம் சொல்லிடுறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, வெளியாத்துல சாப்பிட போனான்னா இது என்னுடைய இடம், ஏன்னா அடிக்கடி நான் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அந்த மாதிரியாக சிவபெருமான் அப்பப்போ வந்துட்டு இது என்னுடைய இடம் சொல்லும்படி அபிமானித்து இருக்கும். ஒரு பார்ஷத்திலே தக்கே அசாதாரணமாக அபிமானித்து கொண்டு ஒரு பார்ஸ்வத்திலே பிரதிஷ்டிதனாய் வசிக்கிற அப்படின்னு சாட்சாசம் சாதிக்கிற. இது என்னுடைய இடம், என்னுடைய இடம்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்கும்படியாக அந்த அளவு தன் இடத்தை எம்பெருமான் கொடுத்து வச்சிருக்கான். தன் திருமேனியிலே ஒரு பாகத்தை சிவபெருமானுக்கு தனியொருக்கு ஊர மருந்துடையும் உடம்பு உடையான், அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனான சர்வேஸ்வரன் ஆதரியாத ஆத்மஸ்வரூபத்தாலே அபேட்சையுடையோ மல்லோம், அது நமக்கு வேண்டா அப்படின்னு சாட்சாத்வம் விசாரிக்கிற. அதனால உடம்புடையான் கவர அப்படிப்பட்ட ஆத்மா வேண்டாம் என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். தடம் புடல சடை முடியன் தனியொரு கூரவன் துறையும் உடம்புடையான் கவராத உயிரினால் குறைவிலமே, இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலே அழகாக ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஆபரணத்தையும் எல்லாவற்றையும் சொல்லி கடைசியில உடம்பும் வேண்டா உயிரும் வேண்டா எம்பெருமானுக்கு உபயோகப்படாவிட்டாலும் ஆச்சரியமா முடிச்சுட்ட. இப்பொழுது இந்த பாசுரத்திலே கடைசியில
சிவபெருமானுக்கு எம்பெருமான் திருமேனியிலே இடம் கொடுத்த ஒரு பிரகாரத்தை சொல்லியிருக்காரு. இங்க திருவாய்மொழி ஆரம்பத்திலேயே அதுதான் சொல்லிருக்காங்க. ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் அப்படின்னு கூறாளும் அவர்கள பங்கு போட்டுக்கிறாளாம், எனக்கு இது எனக்கு இதுன்னு. அப்ப சிவபெருமான் இருந்ததுதான் அங்கேயும் ஆரம்பிச்சார், இங்க முடிக்கிறதையும் இதே தான் முடிச்சார். அதனால இதை பார்த்துதான் சுவாமி ஜெயசீன் என்ன பண்ணான்னு கேட்டா, தம் சிவாத்யா சிரிதாங்கம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சிவன் முதலானவர்களாலே ஏற்கப்பட்ட, அதாவது அவர்களாலே அடையப்பட்ட திருமேனியை உடையவன் எம்பெருமான் என்பதை நம்மாழ்வார் சாதிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா முதல்லையும் கடைசியிலையும் சொன்னா மொத்தமாக அதுல ஒரு பெரிய தாத்பரியத்தோடு கூட சொன்ன மாதிரி அர்த்தம். ஆழ்வார்க்கு இந்த விஷயத்துல ஏதோ பெரிய தாத்பரியம் காமிச்சிருக்கார் இந்த திருவாய்மொழியில. சிவபெருமானுக்கு இடம் கொடுத்தவன் அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு சௌசீல்யம், தன்னுடைய யாரா இருந்தாலும் இடம் கொடுத்தவான்னு ஆத்துல இடம் கொடுப்பான், உடம்புல இடம் கொடுப்பாளா யாராவது. ஆனால் அவருடைய நிகர்ஷம் பாராமல், அவன் ஏதோ பயந்து பயந்து இருக்கார் பிள்ளைய காலத்துல, அந்த நிகர்ஷம் எல்லாம் எதுவும் பாராமல் தன்னுடைய உடம்பிலேயே ஒரு பக்கத்தை அவருக்கு கொடுத்தவன் அந்த சௌசீல்யத்தை ஆழ்வார் அனுபவித்திருக்காருன்னு பிள்ளான்னு சொல்றதை பார்த்தோம். அதான் சுவாமி தேசிக்கணும் அப்படின்னு சிவாத்யா சிரிதாங்கம் அப்படின்னு அங்கே சாதித்தார். அந்த ஸ்லோகத்திலே மொத்தமா பார்த்தோம்னா, சௌந்தர்யாதோ சுகியே கிருதிச்சகனிகரே பூர்ணதாயாந்தகாந்தௌ சம்யஜ்ஞானே பிரகாசே வலயரசனையோகோ வர்ஷ்மணி ஸ்வஸ்வரூபே. வரிசை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்த்தது வலயரசனையோகோ, வலயம் என்ன, இடுப்புல இருக்கக்கூடிய மேகலை என்ன, இது ரெண்டு நாளும் எம்பெருமானுடைய அபேட்சை உபேட்சை கூடாது, அபேட்சை வேணும். வர்ஷ்மணினா சரீரம், ஸ்வஸ்வரூபேனா ஆத்மா. இந்த சரீரம் என்ன ஆத்மா என்ன எல்லாமே எம்பெருமானுக்கு ஆகணும். சாத் விஷ்ணோர் எத்யுபேட்சா, தனக்கு இருக்கும்படியாக எம்பெருமான் இதையெல்லாம் ஆக்கிக் கொள்ள வேணும். அப்படி எம்பெருமான் ஆக்கிக் கொள்ளாமல் இதை உபேட்சித்து விட்டானால், ததிதம் அகில முன்மூலனீயம் ததியேகி, உண்மையான பக்தர்கள் இதை விடுவதற்கு தயாரா இருக்கணும். எம்பெருமானுக்கு உபயோகப்படாத சரீரம் இருந்தால் அந்த சரீரத்தை விடுவதற்கு தயாரா. நமக்கே ரொம்ப வயசான காலத்திலே ஒரு கைங்கரியம் செய்ய முடியாமல், ஒரு அனுஷ்டானம் செய்ய முடியாமல், ஒண்ணுக்கும் உபயோகப்படாமல் ஒரு சரீரம் ஒன்று இருந்தானா, அன்னைக்காவது அது விடுவதற்கு நாம் தயாராக இருக்கோம். ஏன்னா சரீரங்கிறது எம்பெருமானுக்காகத்தான் இருக்கு, அது இல்லாட்டா அது இருந்து என்ன பிரயோஜனம், மனசு இருக்கட்டும், எல்லாமே எம்பெருமானுக்காக தானே இருக்கணும் அப்படிங்கிறதையும் காம்பிக்கிற மாதிரி இருக்கு. ததியின்னு சுவாமி தேசியம் சொல்லிட்டார். எம்பெருமானுடைய பக்தர்கள்லாம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு. என்ன கேட்டா, நம்மை சேர்ந்த எல்லா வஸ்துக்களுமே, அதாவது உடம்போ ஆத்மாவோ இந்திரியங்களோ இன்னும் கூட இருக்கக்கூடிய வஸ்துக்களோ எல்லாமே விஷ்ணுவுக்கு தேவைப்படும்படியாக, அவனுக்கு உபயோகப்படும்படியாக இருக்கணும். பகவான் இதை பிரித்து வச்சுட்டான்னா அதை நாம் இழப்பதற்கு தயாராக இருக்கணும், தேவையில்லை எனக்கு என்பதற்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் காமிக்கிற மாதிரி இருக்கான். அதில மகில முன்மூல நீயம் ததியேகி இத்யூச்சே காரி சூனுகும். இங்க பாருங்க ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, நாயிகா பாவத்திலே எனக்கு வேண்டாங்கிற, அதாவது எம்பெருமானுக்கு கவரா, எம்பெருமான் உபயோகப்படாத ஒரு அழகோ ஒரு நிறைவோ ஒரு அறிவோ ஒரு உடலோ ஒரு ஆத்மாவோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார். இது குறைவிலுமே குறைவிலுமே தன்னை சொல்றார். ஆனா சுவாமி தேசியின் வியாக்கியானம் பண்ணும்போது, ததியேகி எம்பெருமானை சேர்ந்த அடியவர்கள் எல்லாம் இப்படி எம்பெருமானுக்கு உபயோகப்படாமல் இருக்குமானால் அப்போ இதையெல்லாம் விட வேண்டும், விட தயாராக வேண்டும் என்று நம்மாழ்வார் அவரு செய்தார்னு சொல்லிட்டார் ஸ்பஷ்டமா. அதாவது ஆழ்வார் தனக்காக சொல்லவில்லை, நமக்காக சொல்லியிருக்கார் எம்பெருமானுக்கு. அதாவது ஒரு நல்ல குணபாட்டுன்னு சொல்லுவார், ஒரு நல்ல நீதி உண்டு ஆழ்வார் இங்க சொல்றார். ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, அனுபவத்தை நம்ம பார்த்தோம். இது வெறும் அனுபவம் இல்லை, வைஷ்ணவர்களுக்கு ஒரு பாடம் இங்க ஆழ்வார் கொடுத்திருக்கார். மொத்தமும் எல்லாமே எம்பெருமானுக்காக, நம்ம மாத்திரம் ஒரு காய் இருக்கு ஒரு பழம் இருக்கு, கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வரோம், ஒரு சாமான் வாங்கிட்டு வரோம், என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல பழம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ஆஹா பெருமாளுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா, நல்ல பழம் புதுசாக வாங்கிட்டு வந்தா அது பெருமாளுக்குன்னே நினைச்சே அது வாங்கணுமா. ஆனா பழமானாலும் இந்த மாதிரி எந்த வஸ்துவானாலுமே எம்பெருமானுக்கு அது உபயோகப்படும்படி இருக்கணும், எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படி இருக்கணும். அப்படி இல்லாட்டா அப்படிப்பட்ட வஸ்துவே தேவையில்லைன்னு உதறி தள்ளணும். அதுதான் உண்மையான நல்ல பகவத் கைங்கரிய ரசிகனுடைய அடையாளம், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக ஆழ்வார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார்.
ஆழ்வார் பார்த்தா அப்படி எங்க சொன்னார், சொன்னதா தெரியலையே அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னும் குறைவில்லமே குறைவில்லமேன்னு சொல்றோம் இல்லையோ, அப்போ நாங்கள் குறையில்லாதவர்கள் நம்மளை சேர்த்து தான் சொல்றார் ஆழ்வார். தன்னை பத்தி மாத்திரம் சொல்ல குறைவிலமே அப்படின்னு ஏகவசனத்தில் சொல்லாமல் குறைவிலமே அப்படின்னு எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்மையும் சேர்த்து ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்மையும் சேர்த்து சொல்றார் அப்படிங்கிற அப்படின்னாலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, ஆழ்வார் சொன்னது எல்லாமே நமக்கு சொல்றதுதான். முக்கா எத்தியப்பெற்ற நகந்திருஷ்டம் பராஸ்த பிரதிபாதனம்னு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்த பாஷ்யத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஆளவந்தார் வந்து அங்க சரணாகதி பண்றதாக இருக்கு, ஆனா ஆளவந்தார் தானே சரணாகதி பண்ணார், நமக்கு என்ன அப்படின்னா இப்போ அந்த ஸ்தோத்திரத்தம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், சொன்னா ஆளவந்தார் சரணாகதி பண்ணாருன்னு சொல்றோம் நம்ம. அப்ப நமக்கு என்னன்னு கேட்டா அப்படி இல்லை, நமக்காக தான் அவர் சொன்னார். இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்து நாம இது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான், நாம சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆளவந்தார் சரணாகதி பண்ண ராமானுஜர் சரணாகதி பண்ணு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நாமும் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவெல்லாம் அதை எடுத்து சொல்லி கரெக்டா கிரத்தமே பண்ண வேண்டாமே. ஏதாவது சொன்னா நான் சரணாகதி பண்ணிட்டேன், நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் நமக்கு தெரிவிப்பதற்காக தான் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் செய்தார், நமக்கு தெரிவிப்பதற்காக தான் ராமானுஜர் கத்தி பாஷ்யம் செய்தார். அதனால இதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத காட்டிலும் நமக்காக செய்தார்கள் அப்படிங்கறது தான் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு பாஷ்யத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஆழ்வார் இங்க அருளி செய்ததெல்லாம் நமக்காக அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுமா. அதனால உன்மூல நீயம் உதறி தள்ளுங்கோடு நம்மளை பார்த்து தேசியன் அழகாக கட்டளையிட்டு இருக்கார் இங்க ஆழ்வாருடைய அபிப்பிராயமாக. இப்பொழுது பலஸ்ருதியாக இருக்கக்கூடிய கடைசி பாசனம் சொல்லணும். உயிரினால் குறைவில்லா உலகேழ் தன்னுள் உடுக்கி தயிர் வெண்ணையுண்டானே தடங்குருகூர் சடகோபன் செயரில் சொல்லி செய்வாலை ஆயிரத்துளிப்பத்தால் வைரம் சேர் பிறப்பறுத்து வைகுந்தம் நண்ணுவரே. இந்த திருவாய்மை கட்டவர்கள் வைகுந்தத்துக்கு போவார்கள் என்றாக சொல்லக்கூடிய அழகான பாசுரம். இந்த உலகம் முழுவதுமே பல உயிர்கள் பல ஆத்மாக்கள் நிறைந்திருக்கின்றனர். அந்த உலகத்தை முழுவதையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அதீனமாக்கி சங்கல்பத்தினாலேயே எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் கூட அந்த ஒரு நாள் தயிர் வெண்ணெய் கோகுலத்திலே அவதாரம் செய்து தயிர் வெண்ணெயெல்லாம் திருடி அதையெல்லாம் உண்டு பல லீலைகள் செய்திருந்தான். அப்படி சௌசீல்யத்தோடு இருந்த எம்பெருமானை பற்றி திருக்குருகூர் நகரத்திலே இருந்த சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமான அருள் செய்த தோஷமற்ற ஒரு சீசுத்தி இந்த திருவாய்மொழி 1000 என்பது. அதில் இந்த ஒரு 10 இந்த திருவாய்மொழியினாலே எல்லார் இதை சொன்னவர்கள் தோஷமற்ற வைகுண்ட நகரத்துக்கு போய் மோட்சம் பெற்று வைகுண்ட நகரத்துக்கு போய் ஆனந்தத்துடன் இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். பிள்ளாருடைய வார்த்தை தேவாதி ஸ்தாவராந்த சகல பூதஜாத பரிபூர்ண சர்வலோக பாலகனாய் இருந்து வைத்து மனுஷாதி ரூபேண அவதீர்ணனாய்கொண்டு ஆச்சிரித சுலபனான எம்பெருமானை சொன்ன நிரவத்தியமான இத்திருவாய்மொழிவல்லார் நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் வைகுந்தம் நன்னுவர் என்கிறார். மோட்சம் கிடைக்கும், வைகுந்தமே கிடைக்கும், வேற எதுவும் வேண்டாம். எம்பெருமானை பற்றி சொல்லும் போது சங்கல்பத்தினாலேயே எல்லாவற்றையும் ரக்ஷணம் செய்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமான் சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் செஞ்சுன்னு பேசாம இருக்க வேண்டியதுதானே. ஆனா மனுஷாதி ரூப என்ன இங்க கோகுலத்திலே வந்து பிறந்து அவதாரம் செய்து தயிர் வெண்ணை உண்டானே தயிர் வெண்ணெய் எல்லாம் உண்டான், அதுதான் ஒரு ஆச்சரியம், அதுதான் ஒரு சௌசீல்ய குணத்தை சொல்லுகிறது. அது சேர்த்து வச்சு சொல்ற சர்வ ஜெகத் பாலகனாய் இருந்து வைத்து இங்கே மனுஷாதி ரூபேன அவதீர்ணனாய் கொண்டு ஆச்சரிய சுலபனான. எதுக்காகன்னு கேட்டா சர்வ ஜெகத் பாலனம்ங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், உலகத்தை எல்லாம் ரக்ஷணம் பண்ற சங்கல்பத்தினாலேயே பண்ற அது ஒரு ரக்ஷணம். ஆனா வேற ஒரு ரக்ஷணம் இருக்கு. இந்த ரக்ஷணம் என்ன கேட்டா யார் யாருக்கு என்னென்ன ஆகாரம், யார் யாருக்கு என்னென்ன இருப்பு, யார் யாருக்கு என்னென்ன புத்தி எல்லாம் கிடைக்கணும், எத்தனை கோடிக்கணக்கான ஜந்துகள் இருக்கு, புதுலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் அதுக்கு வேண்டியது காற்றோ மழையோ என்னமோ எல்லாம் கிடைக்கும். அப்படி ரக்ஷணம் சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது. ஆனா வேற ஒரு ரக்ஷணம் என்னன்னு கேட்டா பக்தர்களை தன் வசமாக்கி எங்கேயோ லோகத்துல அப்படி எப்படி இருந்துட்டு இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஒரு பக்தியை கொடுத்து அவர்களை தன் வசமாக்கி அவர்களை ஞானம் கொடுத்து
அவர்களை உபாயம் பண்ண வைத்து அவர்களுக்கு மோட்சம் தரணும் அப்படிங்கிறது. இது வெறும தூங்கிட்டு இருந்தா நடக்காது. இதுக்காக பகவான் தானே லோகத்துல வந்து அவதாரம் பண்ணதெல்லாம் அதுக்காகத்தான். கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரம் எல்லாம் பண்ணாத இந்த காரியம் நடக்கும். அங்கே சங்கல்பத்தினாலேயே இருந்தால் சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் மோட்சத்துக்கு வரணும் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டா வைஷம்யாதி தோஷங்கள் வரும். அதனால பக்தர்களை தன் வசம் காக்குவதற்காக எம்பெருவான் வந்து ஆசிரித சுலபனான, அதற்காக ஆசிரியர்களுக்கு சுலபனா இருக்கணும், அதற்காக இங்கே வந்த எம்பெருமானை சொன்ன நிரவத்தியமான இத்திருவாய் மொழி தோஷம் இல்லாத திருவாய் மொழியால் குறைவில்லா உலகேழ் கண்ணுள் ஒடுக்கி தயிர் வெண்ண இந்த ஆணை தடங் குருகூ சடகோவன் செய்யில் சொல்லி செய் மாலை செயிர் இல் செயிர் இல்லாத தோஷம் இல்லாத இசை மாலை ஆயிரத்துள் திருவாய்மொழி பாட்டாக பாடணும் அப்படின்னு சொல்ற. இப்பத்தால் வைரம் சேர் பிறப்பறுத்து, பத்து வந்தா பிறப்பு போயிடும், பிறப்பறுத்து வைகுண்டம் நண்ணுவன். வைரம் சேர் வஜ்ரம் போல திருடமாக இருக்கக்கூடிய இந்த பிறப்பறுத்துன்னு அர்த்தம். நம்ம விட்டு இந்த பிறப்பு நம்மளால் விட முடியாதபடி அநாதி பிரவர்த்ததையா துர்பேதமான சம்சாரத்தை சேதித்து வைகுண்டத்தை அடைவார்கள் ஏததத்தேதாக்கள். எதனாலையும் பிளக்க முடியாதபடி இருக்கக்கூடிய இந்த சம்சார சம்பந்தங்கிறது புனர்ஜனனம் 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 திருப்பி திரும்பி திரும்பி கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து அநாதி காலமாக இருக்கக்கூடிய இந்த நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சம்சாரமானது இந்த ஒரு பத்து பாசுரத்தை சொன்னதனாலேயே இது மெதுவாக விட்டு விலகி போக ஆரம்பித்து கடைசியிலே வைகுண்டத்திலே நம்மை சேர்த்து விடும் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி. ஏன்னா எம்பெருமானுடைய அனுபவத்தை அழகாக சொல்லிக்கிற அப்படின்னாலே திருவாமியை பாட்டா பாடினாலே போதும், அத்தனை நேரம் கூட பரவாயில்ல, வைகுண்டம் கட்டாயம் கிடைக்கும் காலக்கிரமேண என்பதாக ஆழ்வார் அள்ளி செய்கிறார். இங்கே மிக ஆச்சரியமாக எம்பெருமானுக்கே சர்வ கரணங்களும் உபயோகப்படும்படி அமைய வேண்டும், இல்லாவிட்டால் இது தேவையில்லாமல் போய்விடும் என்பதாக ஒரு விஷயத்தை ஆழ்வார் சாஸ்திரியை பார்த்தோம். வைகுண்டம் நல்லூரை அடுத்த திருவாரூரில் நன்னாதார் முருவழிப்ப நல்லுற்றார் கதைந்தேங்க என்னாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலக இயற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உனகழக்கே வரும் பரிசு நாவாதரியனை பணி கண்டாய் சாமாரே என்பதாக அடுத்த கால விஷயத்தில் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.